அஇஅதிமுக தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறது தமிழக அரசு இதை பற்றி கருத்து சொல்லாமல் இருக்கிறது இங்கே என்ன செய்யணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நான் இல்லை நாங்கள் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எங்களுக்கு அந்த அவருடைய தலைவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்குறாங்க அதுதான் நான் சொல்ல முடியும் நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவுரை கூறுகிற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய மனுஷனும் கிடையாது இல்லை ஒரு அரசியல் தலைவராக தமிழக அரசு பக்கத்து மாநிலத்தின் முதலமைச்சராக இந்த மாநில முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் ஏன் தயங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை இன்னொன்று கேட்க வேண்டும் மத்திய அரசு இந்த உணர்வுகளை எதிர்ப்புகளை எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளும் தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து உங்களுடைய கோரிக்கையை எந்தளவுக்கு அவங்க செவிமடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் இப்போ தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் மத்திய அரசு எப்படி செவிம் எடுக்குது இல்லை என்றது இல்லை எங்கள் மாநில மக்களுடைய உணர்வுகளை வந்து மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்குது அதை நான் முறையாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் அது முடிவு பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கம் அதிமுக அமைதியாக இருப்பது இதில் வலுவான கருத்துக்களை முதலமைச்சர் தரப்பு சொல்லாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதேனும் அரசியல் இருக்குன்னு யூகிக்கிறீங்களா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் தமிழக அரசியலில் நான் தலையிடுறது இல்லைன்னு சொன்னேன் தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு அதே போல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களோடும் மற்ற அந்த கட்சியுடைய தலைவர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு கூட்டணி சம்பந்தமாக அதனால் வந்து தமிழக அரசியலை வந்து நான் பேசுவதற்கு தவிர தவிர்ப்பேன் அது எப்போ நல்லதுன்னு நினைக்கிறேன் நான்